ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம். 18/4/2023 செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் சோபக்கிருது வருடம், தமிழ் மாதம் சித்திரை 5ஆம் நாள். நட்சத்திரம் உத்திரட்டாதி மேல்நோக்கு நட்சத்திரம், 1:02 வரை அதிகாலை. திதி தேய்பிறை திரையோதசி திதி, மத்தியானம் 1:29 வரைக்கும். யோகம் மகேந்திர நாமயோகம் அல்லது ஐந்திரம் நாமயோகம் சொல்லுவாங்க, சாயங்காலம் 5:39 வரைக்கும். கரணம் பத்தரை கரணம். ராகு காலம் 3:45 மத்தியானம். யமகண்டம் பகல் 9:50. குளிகை காலம் பகல் 12:01. நல்ல காலம் பகல் 10:11, மாலை 4:06. இன்றைக்கு அமிர்த யோகம் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக 48 நாளிகை வரைக்கும் வருது. நேத்திரம் சைபர் ஜீவன் அறை. திதி துப்பியம். இன்றைய கிரகநிலை: மேசத்தில் சூரியன் புதன் ராகு, ரிஷபத்தில் சுக்கரன், மிதுன செவ்வாய், துலாக்கேது, கும்பச்சனி, மீன குரு சந்திரன். மேசராசிக்கு இசை பற்றிய அறிவு ஏற்படும் ஒரு நல்ல நாள். இசைங்கிறது ஒரு அவ்வளவு சாதாரண இசைங்கிற வார்த்தையை கேட்டாலே ஓகே அப்படின்னு அர்த்தம்தான். இசைங்கிறது இசை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நாட்டம் ஏற்படும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாத ஒரு நல்ல நாள். இன்றைக்கி ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, சரிங்க நான் பண்ணித்தரேங்க, சரிங்க நான் செய்கிறேங்க, சரிங்க நம்ம சொல்லிக்கலாங்க, ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு நாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த வாக்குறுதிகளை கொடுத்தால் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சில காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவ்வளோதான். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நாள். வான்வெளியிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றன. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. பக்தி பெருக்கத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி நடக்கும். இன்று மாடு சம்பந்தமான விஷயங்களில் நன்மை செய்வது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பழகிய பழக்கங்கள் நல்ல விதமாக உங்களை பார்த்துக்கொள்ளும். உங்களுடைய உடம்பில் இருந்து வந்த சோர்வுகள் அகலும், நரம்புகள் புது சக்தி பிறக்கும், இரத்தம் புது இரத்தம் பாய்ச்சியது போன்ற ஒரு மனநிலை ஏற்படும். 7ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு நன்மையான ஸ்தானத்தில் இருந்தாலே வாழ்க்கை முழுவதும் ரகசியங்கள் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்படும். புதிய வேற்று மதத்தவரால் நன்மை நடக்கும், நல்ல நாள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எல்லையில்லாத மகிழ்ச்சி ஏற்படும். பருவத்தால் செய்த காரியம் சிறிதெனினும் அது நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக மாறும். மனநிலையில் ஏற்பட்டு வந்த தவறுகள் விலகும். இனி பணம் உங்களை தேடி வரும் ஒரு நல்ல நாளாக இன்று இருக்கிறது. கவலைகள் தீரும், வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் போராடி மகிழ்வீர்கள். பரவாயில்லப்பா, இதுக்காக கஷ்டப்பட்ட இவ்வளோ நாள் நல்லா இருந்தோம், இனிமேலாவது நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு. உங்கள் திறமையை மற்றவர்கள் புகழ்வார்கள். வான்மண்டலத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்வுகள் கிடைக்கும். அசரீரியுடன் கூடிய நல்ல தெய்வாம்சம் கிடைக்கும். உங்களுடைய பெயரில் நல்ல ஈர்ப்பு ஏற்படும். அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கிக் கொள்வது சிறப்பு. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சார் என்னால் முழுசாக டைமில் சார் ட்ரெயினை பிடிக்க போகணும் சார்னா இந்த வாழ்க மட்டும் சொல்லலாம், அதை மட்டும் சொல்லி முடித்தா கூட போதும், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். அது மாதிரியான நல்ல சூழ்நிலை ஏற்படும். கடன் தீரும், கவலை தீரும், கஷ்டம் தீரும். கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை, பல நன்மைகளை செய்து தரக்கூடிய பார்வை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல மதிப்பு பெறுவீர்கள், உயர்ந்த நிலைக்கு போவீர்கள். உடம்பில் இருந்து வந்த அசதிகள் விலகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்களுக்கு நீங்களே காரணமாவீர்கள். வயதுக்கேற்ற நல்ல அறிவு வேலை செய்யும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். பணப்பட்டுவாடா நல்லபடியாக நடக்கும். மன நிம்மதி ஏற்படும், நல்ல நாள். விருச்சகராசி அன்பர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். விமானத்தில் பறக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும். கனகதாரா ஸ்தோத்திரத்தை படிப்பது நன்மை.
அல்லது விமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் ஏற்படும். காற்று ராசி நல்லபடியாக இருந்தால் தான் விமானத்தை பார்க்க முடியும், விமானத்தில் பறக்க முடியும். நாலாம் அதிபதியான சனி நாலாம் இடத்திலே இருந்து நன்மைகள் பல செய்வதற்கு சுகஸ்தானங்களை வலுப்படுத்தி இருக்கிறார். உடம்பில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும். கனகதாரா படிக்கிறது அவ்வளோ விசேஷம். தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் துளசி செடியை வணங்கிக் கொள்வது சிறப்பு, அல்லது துளசி பிரசாதமாக கிடைத்தால் சாப்பிடுவது ரொம்ப நல்லது. இன்றைய தினம் ஏழாம் அதிபதி திருமண விஷயங்களில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தால் அதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். திருமணத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும், தர்மம் வெல்லும். நீங்கள் செய்த தர்மம் புண்ணியம் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். பல குழப்பத்தில் இருந்தவர்கள் இன்று விலகி உங்களுடைய மனநிலையிலிருந்து நல்ல முன்னேற்றத்திற்கு வருவீர்கள். தான தர்மங்கள் கண்டிப்பாக தனுசு ராசியை வாழ வைக்கும். சிவனடியார்கள் உங்களை அழைத்து சென்று கோவில்களுக்கு கூட்டிச் சென்று ருத்ராட்சம் அணிய வைத்து உங்களை அழகு பார்க்கும் ஒரு அழகு உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியால் பல விழாக்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். காதுகுத்து அந்த மாதிரி ஏதாவது நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உண்டு. தங்களை தலைமை பதவியில் அமர வைத்து அழகு பார்ப்பார்கள். பட்டம் பதவி கொடுப்பதற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கட்சி பணிகளில் இருந்தால் கண்டிப்பாக உங்களை கௌரவப்படுத்துவார்கள், பொன்னாடை பொறுத்து மகிழ்வார்கள். நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இனி வளரும் காலம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும். காத்திருந்தபடி உங்களை கவலை இல்லாமல் பார்த்து கொள்வதற்கு கண்ணியமானவர்கள் உங்களோடு இருப்பார்கள். கும்பராசி அன்பர்களுக்கு ஏட்டில் எழுதி வைத்ததெல்லாம் பாட்டில் எழுதி வைத்ததெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்திருக்கும். புதன் திசை நடப்பவர்கள் வருமானத்திற்கான முன்னேற்றத்தை செய்யக்கூடிய அருமையான சூழ்நிலை ஏற்படும். பயமின்றி வாழ்க்கையில் எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய உங்களுடைய தருணம் இது. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும், அழகு கூடும், உங்கள் மனம் அமைதியை நாடும். லீவ் மீ அலோன், என்னை தனியாக விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய மனநிலையிலிருந்து லிவ் வித் மீ, என்னோடு இருங்கள், என்னுடைய அதிகப்படியான நேரத்தை நீங்கள் உங்களோடு என்னோடு செலவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல செயல்களை செய்வீர்கள். டிராஃபிக்கில் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பாக நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். ஒரு புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழிபடுறது கூட ஒரு புண்ணிய காரியம்தான். நம்மளால் வண்டி இப்படி ஓட்டிகிட்ருப்போம், பின்னாடி ஆம்புலன்ஸ் வரும், வழிவிடணும், அது வந்து ரொம்ப இது. அது ஒரு நிறைய பேர் வந்து அந்த சூழ்நிலையை மேனேஜ் பண்ண முடியாமல் திணறுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த மாதிரி வழிவிடுறது ஒரு புண்ணியம். பைரவருக்கு உங்களால் முடிந்த பால் பிஸ்கட் எது வேணாலும் வாங்கித்தரலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை. புண்ணிய காரியங்கள் செய்வதற்கு நன்மை ஏற்படும். படிக்கும் மாணவர்களுக்கு, பெண்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பாதகாதிபதியினுடைய தொந்தரவு குறைவாக இருக்கும், அட்டமாதிபதியினுடைய தொந்தரவு குறைவாக இருக்கும். அதனால் வளர்ச்சி பாதையில் மீனராசி. மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நங்கநல்லூர், நன்றி, வணக்கம்.